சப்போட்டா பழத்தை பற்றி பார்த்தாங்களை பார்ப்போம். சப்போட்டா பழத்தோடைய நன்மைகள் தீமைகள் என்ன, அதை எப்படி சாப்பிடணும், அதோட மருத்துவ குணங்கள் என்ன, அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்லுவாங்க. நீங்கள் சப்போட்டா பழத்தை எப்படி சாப்பிடணுங்கிறத நல்லா பார்த்துக்கிங்க. சொல்லுங்கள் டாக்டர், சப்போட்டா பழத்தோடைய நன்மைகள் தீமைகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. சப்போட்டா பழத்தில் பலதரப்பட்ட சத்துக்கள் நிறைந்து காணப்படுவது காணப்படுவது மட்டுமல்லாமல் நல்ல சுவை நிறைந்த பழமாகவும் இருக்கின்றது. இந்த பழம் எளிதாக செரிமானமாவதோடு தாதுக்கள் மற்றும் சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. அதனுடைய சர்க்கரை சுவை காரணமாக இனிப்பு சுவை அதிகமாக உள்ளது சப்போட்டா பழம். அது வந்து ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. ஜீரண சக்தியை வந்து கூட்டக்கூடிய செய்து இருக்கிறதுனால இனிப்பு சுவை இருக்கிறதுனால அது முக்கியமாக வந்துட்டு லிவரோட ஃபங்க்ஷனை சரி பண்ணி விட்டோம். அதனால் வந்துட்டு ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். சிறு குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கலாம். அது போக என்னென்னா வாயில் வர்ற புண்ணுகள், வாயில் வரக்கூடிய நிறைய நோய்களுக்கு சப்போட்டா வந்து எடுத்துக்கலாம். வேறு என்னெல்லாம் டாக்டர் இருக்குது? சப்போட்டா பழத்தில் வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருப்பதனால் வயதான காலத்திலும் கூட பார்வையை மேம்படுத்த உதவுகிறது. எனவே நல்ல பார்வை கிடைப்பதற்கு சப்போட்டா பழங்கள் உதவுகிறது. பாருங்க, பார்வை மந்த உள்ளவங்க சப்போட்டா பழம் எடுக்க சொல்கிறாங்க. வயது முதிர்ந்த காலத்துலேயும் உள்ளவங்க கூட சப்போட்டா பழம் சாப்பிட சொல்கிறாங்க. சப்போட்டா பழங்கனால பார்வை வந்து தெளிவடையுது. மங்களான பார்வை இருக்கிறவங்க சப்போட்டா பழம் சாப்பிட்டாச்சுன்னா நல்லது அப்படின்னு பதிவு பண்றாங்க. அடுத்த சப்போட்டாவில் குளுக்கோஸ் அதிக அளவில் நிறைந்திருப்பதால் விளையாட்டு வீரர்களுக்கு நிறைய ஆற்றல் ஜூஸ் தேவைப்படுகிறது. ஜிம்முக்கு போகிறவங்க, இது ஸ்போர்ட்ஸ் மேன், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் சப்போட்டாவாக கொஞ்சம் சாப்பிடுங்க. சப்போட்டா பழம், சப்போட்டா ஜூஸ் அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டயர்டாக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்டெமினா நல்லா இருக்கும் உடம்புல. ஏன்னா அதில் குளுக்கோஸ் அதிகமாக இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. குளுக்கோஸ் இருந்தாலே போதும், பாடிக்கு தேவையானது குளுக்கோஸ் தான். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் குளுக்கோஸாக தான் மாறப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த சப்போட்டாலாம் டைரெக்டாகவே கிடச்சிடும். ஜூஸாக இருக்கனால உடனே செரிமான சக்தி ஆயிரும். ஏன்னா ஜூஸுன்னு மட்டும் இல்லை, சப்போட்டாவுடைய முழு குடமே உடனே செருக்கி வைக்கிறது தான். ஏன்னா வந்து அது லிவருடைய கண்ட்ரோலை வந்து உடனே சரி பண்ணி விட்டுரும். அதனால் வந்துட்டு சப்போட்டா பழம் வந்து விளையாட்டு வீரர்கள் அதிகமாக எடுத்துக்கணுங்கிறது வந்து மருத்துவத்தில் பதிவு பண்ணணும். அடுத்து என்ன டாக்டர்? சப்போட்டா பழத்தில் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து கூடுதல் அளவில் இருப்பதால் இந்த மூணு சத்து தான் ரொம்ப முக்கியம். இரும்பு சத்து, கால்சியம் அதிகமாக இருக்குது. இது போக என்னென்னா விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா வகையான எனர்ஜியும் எலும்புகளுக்கான எலும்புகளுக்கு உண்டான ஆற்றல், கால்சியம் ஒன்று இருந்தாலே போதும் எலும்புக்கு உண்டான ஸ்ட்ரென்த்து கிடைச்சிடும். ஏன்னா நம்ம ஆட ஓட ஓடுறது பாடுறது எல்லாத்துக்கும் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து கால்சியம் தான் தேவைப்படுது. இந்த கால்சியம் பற்றாக்குறையினால தான் பல வகையான இன்னல்கள் வருது. அது வந்து விளையாட்டு வீரர்களுக்கு வந்து கால்சியம் வந்து நிறைய இருக்கணும். அந்த கால்சியத்தை வந்து சப்போட்டா பழம் ஈஸியாக கொடுத்துருது. அப்போ எறும்பு சத்தும் கொடுத்துருது. எறும்பு சத்து உயிர் சத்துங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அதில் எல்லாமே அடங்கிடும். சப்போட்டா பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதனால் மலச்சிக்கல் வராமல் தடுக்கணும்னு பதிவு பண்ணுறாங்க. சப்போட்டா பழத்தில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் உள்ளவங்க கண்டிப்பாக நைட்டு அல்லது ஈவினிங் சாயங்காலம் பொழுதுல நீங்கள் வந்து சப்போட்டா எடுத்துக்கங்க. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். காலையில் ஃப்ரீ மோஷன் போயிடும். அந்த அளவுக்கு இதில் விஷயங்கள் நிறைய இருக்கும். சப்போட்டா வயிற்றுப்போக்குக்கான மருந்து பண்பினால் வயிற்றோட்டத்தை நிறுத்துவதாக கூறப்படுகிறது. வயிற்றோட்டம் உள்ளவங்களுக்கு பேதி இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போட்டா எடுத்துக்கிடலாம். ஏன்னா இனிப்பு இருக்கிறதுனால நீரில் இந்த பழத்தினை கொதிக்க வைத்து இந்த கஷாயத்தை குடிப்பதன் மூலம் வயிற்றுப்போக்கை குணப்படுத்த முடியும். பாருங்க, அந்த பழத்தை கஷாயம் வச்சு குடித்தோம்னா அந்த பழத்தை முழுசாக பிணைஞ்சி கஷாயம் போட்டு குடித்தோம்னா வயிற்றுப்போக்கை வந்து சரி பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்குது. அது கஷாயம் வச்சு குடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து சப்போட்டா பழத்தை சாப்பிடுவதால் மார்புகளில் சளித்தேக்கம் மற்றும் நாள்பட்ட இருமல் ஆகியவைகளை நாசி வழியாக மற்றும் சுவாச குழாயிலிருந்து கபம் மற்றும் சளி நீக்குவதன் மூலம் சளி மற்றும் இருமலுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. சளியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நாசி வழியாகவும் வர்றது, மூக்கு வழியாக வர்றது, அந்த வாய் வழியாக வர்றது, சளிகளை வந்து நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்க, அந்த சளிகளை வந்து சரி பண்ணக்கூடிய அளவுக்கு சப்போட்டாவில் எனர்ஜி அதிகமாக கிடைக்கிறது. அடுத்தது சப்போட்டா பிரச்சனை
சாப்பிட்டு வருவதனால் தேகம் மனப்புண்டா நல்ல மனப்பும் அழகும் உண்டாகுது அப்படின்னா சப்போட்டா பழம் எப்போ எப்படி அன்னாச்சி பழத்துக்கு வந்து அழகு உண்டாகணும் டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இதுக்கும் கொடுத்துட்டாங்க சப்போட்டா பழம் சாப்பிட்டீங்கன்னா அழகு கொடுக்கும் மனப்பு உண்டாகுன்னா நம்ம ஐஸ்வர்யமாக இருப்போம் பார்த்ததுக்கு ஒரு அழகாக இருப்போம் என்னன்னே தெரியாது சப்போட்டா பழம் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா அன்னாச்சி பழம் சாப்பிட்டு இருக்கும் இதெல்லாம் அழகை கூடக்கூடியது நம்ம கண்ட கண்ட கிரீம்களை போட்டு அழகை குறைச்சிட்டு வரோம் அது என்னைக்குன்னா அன்னைக்கு மட்டும்தான் அழகுபடுத்தி காமிக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பல வகையான அலர்ஜிகள் உண்டாயிடும் நம்ம இயற்கையாக உள்ள மருந்துகளை சாப்பிட்டோம் அப்படின்னா இயற்கையாகவே அழகு வந்துடும் நம்ம பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை சாதாரண விஷயத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும் அதில் சப்போட்டாலாம் வந்து வனப்பு உண்டாகவே போட்டாங்க அதுக்கு அன்னாச்சி பழத்துக்கு அழகு உண்டாகவே போட்டாங்க ஏன்னா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்து அன்னாச்சி பழம் இந்த சப்போட்டா பழம் இந்த பழங்கள் அப்புறம் ஆப்பிள் பழம் இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிங்க பொருளாதாரம் பற்றாக்குறையாக இருக்கிறவங்க அன்னாச்சி இதெல்லாம் விலை கம்மி தான் ஆப்பிள் தான் விலை கூட இருப்பாங்க அதனால் ஏதோ நம்மள்ட்ட நமக்கு கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து நம்ம உயிர் சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிங்க அது பல பலன் உள்ளதாக இருக்கும்